நூத்தி இருபத்தி நாலு இலக்கிய சிங்கள இலக்கியத்தான். அப்ப அல்பிட்டிய இலக்ட்ரேட் மாதிரி நூத்தி இருபத்தி நாலு இலக்ட்ரேட் இருக்குது. அந்த இலக்ட்ரேட்டால நூத்துக்கு எழுபது ஓட்டு எடுத்தால் நூத்துக்கு ஐம்பத்தி மூணு அதுவே மட்டும் வந்து சிங்கள ஓட்டால கூட அவர் வென்றுடுவாங்க. அவர் வெண்டு ஒளிஞ்சு, அதுதான் உண்மை. அவர் வெண்டு ஒளிஞ்சு முஸ்லிம் மனுஷர்களுக்கு நாங்க என்ன வந்து செல்றேன்னு சொன்னால், இந்த வெற்றியில நாங்களும் ஒரு பங்காளி ஆயிடும். அப்படி அப்படி இல்லாட்டி என்ன நடக்கும்? உங்களோட பொட்டி சரியா சரி, அப்படி இல்லாட்டி என்ன நடக்கும்? அம்பாடைக்கு கிடைக்கும். உண்மையான செய்தி, உண்மையான செய்தி. யார் தொட்டி அதை நாங்க அறிஞ்சு கொள்ளும். உண்மையான செய்தி அதுதான். நாளை கொண்டு மட்டும் நடக்கும். உங்களோட ஓட்டை எடுத்துக்கொண்டு, உங்களோட ஓட்டை ஆக்ஷன் பண்ணி கொண்டு, இன்றைக்கு ஓட்டை கலட்டி கொண்டு போற ரிஷாட் ஹக்கீம் பசந்தாக பின்னால வைத்து மைந்த மாத்தியார கால பிடிச்சி அவர் மினிஸ்டர் ஆவாரு. நான் ஒன்றே ஒன்று சென்றேன் இந்த பயணம். நான் உங்களுக்காக எடுத்து பேசுவேன். ஒரு வேலையை மட்டும் செய்யுங்க. நீங்க எப்ப கவர்மெண்ட் போன் பண்ணினதோ ரிஷாதோ ஹக்கீமோ இந்த அரசியல் அதுதான் எங்களுக்கு வேணும். அவங்க வர